டிவி ஷோக்களில் அதிகமான பார்வையாளர்களை கவர்ந்த ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் சீசன் 6 அக்டோபர் 1st வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக போட்டியாளர்கள் எல்லாமே தேர்வு செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்ட நபர்கள் எல்லாம் ஒரே வீட்டில் தங்க வச்சு அவங்களில் யார் மக்களோட மனசை கவர்ந்திருக்காங்களோ அவங்க தான் அந்த சீசன் வின்னராக அறிவிக்கப்படுவாங்க. இதில் பங்கேற்க போகிற போட்டியாளர் குறித்து புதிது புதிதான அப்டேட் எல்லாம் நெட்டில் வைரலாகிட்டு வந்துட்டுருக்கு. விஜய் டிவி புகழ் டிடி அப்படின்ற திவ்யதர்ஷினி பங்கேற்கிறார் என்ற எதிர்பார்ப்பு பார்வையாளர் மத்தியில் எழுந்திருக்கு. கடந்த 5 சீசன்கள்லையும் உலகநாயகன் கமல் தான் தொகுத்து வளர்ந்துட்டு இருந்தார் இந்த நிகழ்ச்சியை. இந்த நிலையில் சீசன் 5 இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில் இடைக்காலமாக நடிகை ரம்யா கிருஷ்ணன் தொகுத்து வழங்கினாங்க. கமல்ஹாசன் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா மீதம் இருந்த நிகழ்ச்சியில் முதல் ஃபைனலிஸ்டை தேர்வு வரைக்கும் தொகுத்து வழங்கினார். இந்த நிலையில் பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்ற நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுச்சு. இது ஹாட்ஸ்டாரில் 24 மணி நேரமும் ஒளிபரப்பப்பட்டுச்சு. விக்ரம் படத்தின் படப்பிடிப்பு இருந்ததால் இந்த நிகழ்ச்சியிலிருந்து கமல்ஹாசன் வெளியேறினார். அவருக்கு பதிலாக ரம்யா கிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் சிம்பு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இதனால் பார்வையாளர்களும் ரசிகர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இதற்கிடையே பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 6 தொகுப்பாளராக கமல் தொடர்வார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அதே வேளையில் விக்ரம் வெற்றிக்கு பிறகு கமல் மிகவும் படப்பிடிப்புகளில் ரொம்பவே பிஸி ஆகிட்டார். அதே போல் சிம்புவும் அடுத்தடுத்து கமிட் ஆகியிருக்காங்க. இருவரிடமும் நிகழ்ச்சியோட தயாரிப்பு நிறுவனம் பேசிய நிலையில் அக்டோபரில் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நவம்பரில் நிகழ்ச்சியை தொடங்க சம்மதம் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கிறாங்க. எனவே ரசிகர்கள் உற்பத்திக்கேற்ப பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியை கமலும் சிம்புவும் தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ் பார்வையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரெட்டை ஜாக்பாட் அடித்தது மாதிரி மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.